பண்ணிருப்பாங்களா மாதிரி இருக்கே. இது என்னடா லொகேஷன்? இதாண்டா லொகேஷன். நான் சொன்னது எனக்கு திருப்பி சொல்றியா? புதுசா எதை சொல்ல மாட்டல? அவன் கிடக்குறான் விடு, லொகேஷன் பிரமாதம். அந்த பொண்ணு எழுப்புடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. இந்த டோர் வேலை செய்யாது, அந்த பக்கம் இறங்குங்க. இதோ பாரு ஃபர்ஸ்ட் ஷாட், இங்க இருந்து லோ ஆங்கிள் வச்சு ஃபுல்லா வீட்டை காட்டுறோம். சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டோர் ஃபுல்லா முடிச்சிடலாம்டா, நீ போய் பாத்துக்கோ. தேங்க் யூ. டேய், எங்க போறதுன்னு சொல்றா. ஏச்சிப்ப. சுடுகாடு மாதிரி அமைதியா இருக்கு. அன்னைக்கு வந்தப்போ இன்னும் மோசமா இருந்துச்சு. நாம க்ளீன் பண்ணிக்கலாம்டா. வெளியில பாக்கிறது பயமா இருந்து உள்ள சூப்பரா இருக்குடா. டேய் சொல்லுடா, முதல்ல எந்த சீன் வச்சுக்கலாம்? பேசின் பண்ணலாமா? டேய் எடுத்தா எதுக்குடா பேசினே? வேற ஏதாவது சீன் பண்ணுடா. அதான் முன்னாடியே பிளான் பண்ணல, கட்டிப்பிடிக்கிற சீன் முன்னாடி எடுக்கலாம். ஃபர்ஸ்டே கட்டிப்பிடிக்கிற சீன்னா வாந்தி எடுத்துருவாடா. வாந்தி எடுத்தா இன்னைக்கு எடுத்து பிடிக்கிட்டுட்டா, நாளைக்கு வரமாட்டே சொல்லிட்டு போயிட்டா, இன்னொரு தேட முடியுமா? என் காசு தானே வீணா போவோம். டேய் நண்பா, இவன் நாம நினைக்கிற அளவுக்குலாம் டீசென்ட் கிடையாது. ஹலோ, டீசென்ட்னு சொல்லிக்கிறத விட டீசென்ட் எல்லாம் சொல்லிக்கிறான் பாரு, அவன் தான்டா பெரிய ஆளு. ஒத்துக்கிறேன்டா, நீ பெரிய டீசென்ட் தான். நீ ஃபர்ஸ்ட் போய் கேமரா ரெடி பண்ற. அவன் ரெடி பண்ணி பாட்டா, நீ போய் ஃபர்ஸ்ட் அவளுக்கு சீனை சொல்றா. ஹே ஸ்வாதி, மடிக்கு போறதுக்கு பெர்மிஷன் இல்ல. ஓ சாரி. சரி, உனக்கு சீன் தெரியும்ல? அதான் ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஹீரோன் வந்து லவ் ஆக்செப்ட் பண்ணணும். மச்சான், புக்ஸ்ல இருந்து அப்படியே பான் பண்ணி ஹீரோன் ஃபேஸ் அப்பதான் அவனோட என்ட்ரி. சரி, நான் பாத்துக்கறேன், நீ ஆர்டிஸ்ட கூப்பிடு. ஸ்வாதி இங்க வா. சீக்வன்ஸ் தெரியும்ல? இது 80ஸ்ல நடந்த லவ் ஸ்டோரி. உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் கூட அப்படியே இருக்கணும். டேய் சத்யா வாடா. இதான் ஸ்வாதி சீன். ஓகே இல்ல? யா ஓகே ஓகே. சாய், என் கெட்டப் எப்படி இருக்கே? கட்டி பிடிக்கிற சீனுக்கு ஓகே தானே? டேய் நாய், நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கேன். இதை தூக்கி போடு. டேய் போடா. இதை பிடி. படிச்சிட்டல? ஓகே தான். ஆக்ஷன். என்னடா நடக்குதுங்க? என்கிட்ட என்ன சொன்னீங்க? அவ கூட சேர்ந்து பிளான் பண்றீங்களா? என் காசு செலவு பண்ணி நானே அரை வாங்கிக்கணுமா? என்ன பண்ற? ஏன் அடிக்கிற? வரலன்னா வரலன்னு சொல்லு. ஷார்ட்டா கிளியரா சொன்ன,
I'm really sorry. One more, please. டேய் போய் பாரு. Sorry டா. One more டா, please டா. பரவால. இது ஒரே டேக். இதான் லாஸ்ட் டேக். ஆக்சன். வா, காட்டி பிடிச்சுக்கலாம். டேய், டேய் நான் சொல்றதுக்கு இல்ல முதல்ல சீனை மாத்துறா. ஒன்னு பண்ணலாமா? சொல்லு. எப்படியும் கரண்ட் இல்ல. அந்த பேஷன் பண்ணலாமா? எது? அதான்டா. இவன் தூங்குறப்ப அவங்க அம்மா ஆத்மா வந்து பேசுது. ஓ, அதுவா? ஓகே. இப்போ அதுதான் கரெக்டா இருக்கும். டேய் ஹீரோ, போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணு போ. அப்பா கட்டி பிடிக்கிற சீனே. ஏப்பாடி அழுவாதடா. அது அப்புறமா பண்ணிக்கலாம் போ. சுவாதி, நீ போய் ரிலாக்ஸ் பண்ணிக்க போ. ஓகே. கேமரா வந்து இங்க வைடு. ம், வைக்கறாங்கல்ல, இரு. இவனுக்கு இதே வேலைய போச்சு. எதுக்கு கத்துறானே தெரியல. வாங்கடா போய் டேய். என்னடா வீட்ல பேய் இருக்குடா. டேய் என்னடா பேய் பேய்னு புலம்பற. கண்ணாடில அவன் முகத்தை அவன் பாத்துるபாண்டா. அம்மா, நான் பாரு, நான் கோவத்துல அடிக்கலடா. உன் ஜோக்குக்கு சிரிப்பு வரலன்னா அடிச்சேன். ஏத்த நினைச்சுக்காத. டேய் வேணடா, சிட்டிக்கு போயிடலாம்டா. டேய் சிட்டில இந்த மாதிரி வீட்ல ஷூட் பண்ண 70-80,000. நான் சொல்றது அப்புறம் இந்த பேய் பிசாசுலாம் நம்மளோட இல்யூஷன்ஸ் தான்டா. அப்படினா ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சு? இங்க பாரு, கண்டிப்பா நீ பார்த்தது சுவாதியோட ஷேடோவா தான் இருக்கும். ஆ, அதான். நீங்க என்ன வேணா சொல்லுங்கடா. இந்த வீட்ல பேய் கண்டிப்பா இருக்குடா. டேய் பேயினா பயம். அந்த பயத்துல ஞாபகம் வருது தான் கடவுள். மத்தபடி பேயும் இல்ல, கடவுளும் இல்ல. கடவுள் முன்னாடி வந்தா எதிர்கொள்ற தைரியம் இருக்கா? பிரசவத்துல அந்த தாய் படுற வேதனை அந்த குழந்தைக்கும் இருக்கும். ஒரு தாயா அந்த வேதனை எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா குழந்தைங்களா அந்த வேதனை நமக்கு ஞாபகம் இல்லனா என்ன அர்த்தம்? கடவுளே, கடவுளை பத்தி தெரியாதுன்னு சொல்றது அறிவு, கடவுளே இல்லைன்னு சொல்றது அறியாமை. என்னோட எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்ட அந்த கடவுளை பத்தி இன்னொரு முறை என் வீட்டுல பேச வேண்டாம். Because I hate God. குழந்தைங்க தூங்குறாங்க. Keep quiet. அவங்க சொன்னது ஏதாவது புரிஞ்சதாடா? பேய் பேசறதா நமக்கு புரியாதடா. டேய் நிறுத்துங்கடா. காலையில இருந்து ஒரு சீனும் நம்ம எடுக்கல. எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. நான் சொல்றேன். சியர்ஸ். சியர்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அது சரிடா. இவ்வளவு பெரிய வீட்ல அந்த அம்மா எப்பறா தனியா இருக்கு? பயமா இருக்காதா? பிரியாணி வீட்ல என்னன்னு சொல்லிட்டு வந்த? நான் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்ல. நான் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கேன். வீசாக்காக வெயிட்டிங். வந்த உடனே நான் யுஎஸ் கிளம்பிடுவேன். என்னடா இந்த யுஎஸ் பிரச்சனை? எவனை கேட்டாலும் யுஎஸ் 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 னே சாவறான். எங்க அப்பாவும் யுஎஸ் க்கு போனும் தொல்லை பண்றாரு. தெரியாம தான் கேக்குறா. அங்கயும் இங்கயும் என்னடா டிஃபரன்ஸ்? ஒண்ணுல மாமா, அங்க வேலை செஞ்சிட்டு இங்க பொண்ணுறதா வரதட்சணை ஜாஸ்தியா வர, அவ்வளவுதான். அப்பா பொண்ணுங்க போனா வரதட்சணையே கேட்க மாட்டாங்க. எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரஸ்டே கிடையாது. ஆமே. ஹே சூப்பர். நம்ம ரெண்டு பேருக்கும் சேம் தாட்ஸ் இருக்குல்ல? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனா யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அர்த்தமா? பேர் பொருத்தமும் ஜாதகம் பொருத்தமும் இருந்தா யாராலும் தடுக்க முடியாது. என்னதாங்க ஜிஃபி ஷாப்பிங்க? அதிரடா பேரும் ஜாதகம். தேங்க் யூ. இப்போ உன் பேர் என்ன? சாய். இவன் பேர் என்ன? சுதா. அவ பேர் என்ன? ஸ்வாதி. என் பேர் என்ன? சத்யா. சாய், நோ மேட்ச். மறுபடியும் ஆரம்பிச்சு. சுதா, நோ மேட்ச். சத்யா, ஸ்வாதி. எங்களுக்கு நல்ல பொருத்தம். கரெக்ட் தானே? ஓகே கைஸ், கேரி ஆன். குடும்பத்தனம் பண்ணாம சீக்கிரம் படுங்க. காலையில ஸ்கூல்ல நானே டிராப் பண்றேன். நீங்க எந்திரிக்கும் போது அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, சரியா? படுத்துக்கோங்க. ஜெசி, தம்பி படுத்திருக்கான்ல, நீயும் படு. ஜோ ஜோ ஜோ. குழந்தைங்க தூங்குறாங்க. மேல வரக்கூடாதுன்னு சொன்னல, போய் தூங்கு போ. இந்த வீட்டில் இருக்க காய்கறி வாங்க போனா எங்கடா போவாங்க?
ஸ்வாதி என்னாச்சு ஸ்வாதி என்னாச்சு ஸ்வாதி என்னாச்சு உள்ள யார் இருக்கா ஸ்வாதி என்னாச்சு சொல்லு என்னாச்சு ஸ்வாதி அவங்க சொன்னானே பேய் இருக்கே சத்யா என்ன யாரையும் காணும் சத்யா Yeah.